ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நேற்று ஒரு இரண்டு சோகமான செய்திகளை பார்க்க நேர்ந்துச்சு. ஒன்று, என்னுடைய சொந்த ஊர், என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் மயிலாடுதுறை மாவட்டம் வடகரையை சேர்ந்த ஒரு வாலிப பையன், சின்ன பையன், 19 வயசு பையன், கல்லூரி செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கிற பையன் வந்து ஃப்ரைடே ப்ரேயர், நார்மலாக ஃப்ரைடேயும் அங்கே வந்து காலேஜில் அவன் படிச்சிட்ருக்கான். காலேஜில் வந்து அவனுடைய கிளாஸஸ் வந்து 2 மணிக்கு ஆரம்பிக்க இருக்குது. அப்போ வந்து ஃப்ரைடே ப்ரேயர், ஜுமா ப்ரேயர், அதை தொழுகிறதுக்காக ஊருக்கு வந்து சாப்பிட்டுட்டு, வீட்டில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு சாப்பிட்டா டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு சாப்பாடு லஞ்சை முடிச்சுட்டு, தொழுகையை முடிச்சுட்டு வேகமாக வண்டியை எடுத்துக்கிட்டு ரொம்ப அதிவேகமாக போகிறப்போ, ஒரு கட்டத்தில் ஏதோ நடந்ததெல்லாம் வந்து வேகம் கட்டுக்கடங்காமல் போய் பிரேக்கும் பிடிக்கல என்னன்னு தெரியல, நேராக அந்த ஒரு செவத்துலேயோ இல்லை அந்த போஸ்ட் கம்பத்துலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் மோதி அகால மரணமடைந்த ஒரு விஷயம் வந்து மிகவும் மனதை உலுக்கியது. இந்நாளில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். எல்லாருக்கும் மரணம் இயற்கை தான், இயல்பான விஷயம்தான். ஆனால் இது போன்ற தவிர்க்கப்பட கூடிய அகால மரணங்கள் வந்து கண்டிப்பாக அதை படிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறப்ப மனசு அப்படியே ஒரு சமயம் அப்படியே உலுக்கப்படுது. ஆக்சுவலாக அப்படியே மனசு கஷ்டமாகுது. ஆக்சுவலாக இப்போ எனக்கே கேட்குற ஒரு 3வது நபரான எனக்கே இந்த மாதிரி இருக்குன்னா, அந்த பையன் அந்த குடும்பத்துக்கு ஒரே பையன் பெற்றவர்களுக்கு. அப்போது அவங்க பெற்றவங்களுக்கு காலம் ஃபுல்லாக மறையாத ஒரு அழியாத சோக வடு, மறக்கவே முடியாதுங்க. ஆக்சுவலாக பெற்றவங்களுக்கு, பெற்றவங்க இருக்கிறப்ப பிள்ளைங்க இந்த வயசில் படிக்கிற வயசில் இந்த மாதிரி விஷயங்களில் போகிறதெல்லாம் சாதாரணமான விஷயமா, எவ்வளவு ஒரு அப்படி மனசை உலுக்குற ஒரு விஷயம். இது ஒன்று. இது இளைஞர்களுக்கு என்ன, எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். என்ன தான் வாழ்க்கையில் முடியவே முடியாத விஷயம், ரொம்ப கண்டிப்பாக முடிச்சவணுங்கிற விஷயம், வேகமாக போகணும் அப்படின்லாம், வேகத்தை வந்து கண்டிப்பாக, வேகத்தை விட விவேகம் மிக சிறந்தது. காலேஜுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? கண்டிப்பாக ஃப்ரைடே ப்ரேயர் வந்து நல்ல விஷயத்தை தொழுகிறதுக்காக வந்திருக்கேன், இறைவனை வணங்குவதற்காக வந்து வணங்கி விட்டு போகுங்கிற வழியில் இந்த மாதிரி. அப்போ வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து நம்மளுடைய உயிர் நமக்கு வந்து அமானா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். நம்ம உயிர் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம பிறக்கிறதும் நம்ம இறக்கிறதும் இறைவனுடைய கண்ட்ரோல். நம்ம உயிரை நம்மளே மாய்ச்சிக்கவும் கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப இளைஞர்கள் அந்த ஒரு பதட்டத்தில், எல்லாருக்குமே இருக்கும், இந்த வயசில் எல்லாருக்குமே இருக்கும், பதட்டப்பட வேணாம். ஒரு கொஞ்சம் லேட்டாகனாலும் பரவாயில்ல, மெதுவாக போய் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போய் கல்லூரி நிர்வாகத்திட்ட இல்லை ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லிக்கலாம், இந்த மாதிரி தொழுதுட்டு வரதுனால லேட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உயிரே போயிடுச்சு, உங்களுக்கு உயிர் மாய்ந்து விட்டது, பெற்றவர்களுக்கு எவ்வளவு மாறாத வடு அது. தயவு செஞ்சு இளைஞர்களே, பைக்கை நீங்கள் 2-வீலர்லாம் ஓட்டுறப்போ ரொம்ப பார்த்து நிதானமாக சேஃபாக ரொம்ப நிதானமாக ஓட்டுங்க. ஏன்னா ஊரில் வந்து போக்குவரத்து விதிமுறைகள் மீறல்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திடீர்னு போக்குவரத்து விதிமுறைகள் மீறல்களை விடுங்க, நடுவுன்னு ஒரு திடீரில் நடுவில் ஒரு நாய் வருது, ஒரு மாடு வருது, ஒரு ஆடு வருது, திடீர்னு மனிதர்களே வந்துடுறாங்க, என்ன பண்ண முடியும்? எப்போவுமே ஒரு மிதமான வேகத்தில் இருந்தால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த வண்டி உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது, 2-வீலரோ 4-வீலரோ. தயவுசெய்து இளைஞர்களே, வாலிபர்களே, நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களை பற்றி மட்டும் சிந்திக்காமல் அந்த கட்டத்தில் இருக்கிற அந்த மன எழுச்சியை, இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த எழுச்சியெல்லாம் கட்டுப்படுத்தணும் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வளர 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 தான் உங்களுடைய அனுபவங்கள், வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், நிதானம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் கற்றுக்குவீங்க. அதுக்குள்ளார நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் உயிரை மாய்த்துக்கொள்ளக்கூடாது. ப்ளீஸ், தயவுசெய்து வாலிபர்களை, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், கடலில் குளிக்க போன காரைக்காலோ நாகப்பட்டினமோ குளிக்க போன ஒரு 10 பருவத்தில் உள்ள ஒரு டீனேஜ் பையன் வந்து, காலேஜ் பையன், குளிக்க போகிறப்ப அலையை எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் சடலமாக ஒதுங்கியிருக்கான். இந்நாளில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். மிக கஷ்டமாக இருந்தது அந்த பையனுடைய அந்த ஃபோட்டோ புகைப்படம், இறந்த உடல். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க பெற்றவங்க, கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர்கள். மிகவும் சஞ்சலப்பட்டது மனசு. என்னால் மனசு ரொம்ப ரொம்ப என்னால் ஒன்றும் பண்ண முடியாத விஷயம். இறைவனிடம் பிரார்த்திப்பதை விட ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி தவிர்க்கப்பட வேண்டிய மரணங்கள், இளைஞர்களை குறிப்பாக வாலிபர்கள், இந்த மாதிரி இந்த கடல் குளிக்க போகிறப்பலாம் அலைகள் வேகமாக வந்துச்சுன்னா, ஒன்றும் உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய அந்த இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. வாழ்க்கையில் நம்ம உயிரோடு இருக்கணும், நம்ம மேலே மேலே வளர்ந்து மிகப்பெரிய சாதனைகளை படைக்கலாம். உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சாதனைகள் மேலே சாதனைகள் புரிஞ்சு
அடுத்தவங்கள்ட்ட உங்களுக்கு நீங்கள் நல்லவராக இருந்து கொண்டு அடுத்தவங்கள்ட்ட நல்ல பேர் எடுத்து பெரிய பெரிய லெவலில் வர முடியும். இப்போது ஏதோ சாதனை படைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் குளிச்சு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம். இளைஞர்களே, வாலிபர்களே, பதின் பருவத்தில் உள்ள இளைஞர்களே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்காகவும், குடும்பத்தார்கள் உங்களை உருகி உருகி உங்கள் மேல் பாசத்தை கொட்டி வளர்க்கிறார்கள். அவங்கள வந்து சோகத்தில் அழைத்து விட்டு தயவு செய்து போய்விட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் இதுவும் ரொம்ப முக்கியம். மிகவும் சஞ்சலப்பட்டது வாலிபர்கள், தயவு செய்து ரொம்ப கண்காணிப்பாக சேஃபாக எந்த விஷயத்தை செஞ்சாலும் நிதானத்தோட சேஃபாக, அது டிரைவிங்காக இருந்தாலும் சரி, கடற்கரையில் போய் குளிச்சு ஸ்விம் பண்ணுறா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி, பார்த்தமைக்கு.